இந்த வார திரை விமர்சனம் குட் நைட். என்னங்க பேரே வித்தியாசமாக இருக்குது, படமே வித்தியாசப்படாதாங்க. தமிழ் சினிமாவில் குறுகிய காலமாக இப்படி ஒரு படத்தை பார்த்ததில்ல, நல்லா கலகலகலன்னு சிரிப்பாக இருக்குது. இதோட இயக்குனர் சந்திரசேகர், ஹீரோ மணிகண்டன், ஹீரோயின் மீரா ரகுநாத். இதில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் நிறையா இருக்கு. நம்ம ரமேஷ், காமெடியா ரமேஷ் இருக்காரு, அவர் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. பார்த்தா குடிக்கல, அவன் போய் சொல்கிறார், சத்தியமான குடிக்கல, இவங்கள சத்தியமான குடிக்கவே இல்லை. மணிகண்டன் ஃபேமிலி ஒரு நார்மலான ஃபேமிலி. மணிகண்டன் மணிகண்டன் அம்மா, அக்கா, அக்காவோட ஹஸ்பண்டு தான் ரமேஷ். அவர் என்னென்னா வீட்டுக்கு வந்து ஃபில்டர் மாற்றுறதுக்காண்டி வருவார், அவன் அக்காவில் கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சிருவார். ஆனால் யார் யா நீ ஃபில்டர் போடுற எத்தனை ஃபேமிலி ஆகிற, எங்கள் அக்காவை இப்படி தான் கரெக்ட் பண்ணல நீ. இந்த குரட்டை விடுறது தான் பிரச்சனையே படத்தில். குரட்டை விட்டுறதுனால நிறையா பிரச்சனைகள் ஃபாரின்லேயே கேள்விப்படுவோம், டைவர்ஸ் அது இதுன்னு ஆகுது. மணிகண்டன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பார், ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் பார்ப்பாங்க, மீட் பண்ணுவாங்க, ஒரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் அப்படி பஸ்ஸில் அசந்து தூங்குவார். குரட்டை, ஐயோ இவனை கல்யாணம் முடிச்சா நம்ம பிரச்சனை டார்ச்சர் ஆயிருன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடுவாங்க. பாலாஜி சக்திவேல் இதில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டுக்கு மேலே தான் ஹீரோயின் தங்கியிருக்கு, அதுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து பாலாஜி சக்திவேல் வீட்டுக்கு அந்த ஃபில்டர் மாட்ட வரும், கூட மச்சானை கூப்பிட்டுப்பார். அப்போ ரெண்டு ஹீரோயினுக்கும் இவருக்கு கனெக்ஷன் ஆயிடும். தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தவங்க வீட்டில் அனுன்னு ஒரு பொண்ணு இருக்கு, அவனோ பிடிச்சிருக்குன்றான். அவளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு ராசி இல்லாதவங்க, நம்ம பிறக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாங்க, இப்படி பிரச்சனைகள் ஆ ஊ அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். ரெண்டு பேருக்கு லவ் ஆகி கனெக்ஷன் ஆயிரும். இவ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மணிகண்டனோட அக்கா வந்து கன்சீவ் ஆகிருப்பாங்க, அது அபாஷனம் ஆயிரும். ஐயோ நம்ம இல்லாத அந்த பிரச்சனை. வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும், அப்போதான் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு தூங்கிட்டு இருப்பான், இவன் விடுற குரட்டையில் இவளுக்கு தூக்கமே போயிடும். கடைசியில் ஆஃபீஸில் இருக்கும்போது அட்மிட் ஆகி டாக்டர் சொல்லுவான், இவங்க தூங்குறதே இல்லை 15 நாள் ஆனுவான். இது இவனுக்கு ஒரு கில்ட்டி ஆயிரும். என்ன முடிவெடுக்க போறீங்க? என் குரட்டை நிற்கிற வரைக்கும் நான் அந்த ரூமில் படுத்துக்கிறேன், நீ அந்த ரூமில் இரு. இப்படி படம் ஃபுல்லாகவே கலகலகலன்னு சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. கடைசியில் சி வேணாம், நீ வேணாம், நானும் வேணான்னு பிரிஞ்சு இவன் நான் துபாயில் போய் வேலை பார்க்குறேன்னு கிளம்புவா. மணிகண்டனுக்கு மனசு மாறிடும். பொண்டாட்டியை போய் பார்ப்போம், மன்னிச்சுக்க வச்சுக்கன்னு காலை பிடிச்சி கதறி அது இதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிடுவான். சனி முச்சு போட்டே நிறுத்தணும், உக்கிரமாக வேலை செய்யப்படுறேன். ஒரு வழியாக படம் 2.5 மணி நேரம் கலகலகலன்னு சிரிப்பாக போய்கிட்டு இருக்கு. இதாங்க படம், நம்ம படத்துக்கு போகிறோம் ஃபேமிலியோட சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், நம்ம கருத்து சொல்கிறோம் அது சொல்கிறோம் உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் தேவையே இல்லை. சூப்பரான படம் இந்த வாரம் குட் நைட். ஓடுற குதிரையில் இந்த குதிரை எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். குட் நைட். Good night.